Charms Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு chicken gravy பஞ்சாபி ஸ்டைல்ல. அதுக்கு இப்ப வந்து நான் 1 kg chicken எடுத்துக்கேங்க. chicken மஞ்சள் போட்டு கழுவி வெச்சிருக்கேன். இது வந்து இப்ப நம்ம மாரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு மாரினேஷன் கார 1 டேபிள்ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போட்டுக்கேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். ஏனா ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி இருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, டேஸ்ட்க்கு ஏற்ப salt, ஒரு ஸ்பூன் oil, அரை மூடி lemon juice. இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. இப்ப chicken-அ marinate பண்ணி வெச்சிட்டோம். இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். நாம அதுக்குள்ள வந்துட்டு கிரேவிக்கு வேணுங்கற இன்கிரெடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்துறோம். 2 இன்ச் இஞ்சி பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 பல்ல பூண்டு தோல் உரிக்காம தான் வெச்சிருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி காம்பு, 3 பச்சமிளகாய் ஆப்ஷனல், உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். 2 பிரியாணி இலைங்க, 1/2 இன்ச் பட்டை, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 6 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய். இப்ப நம்ம ஸ்டவ் பத்தி pan வெச்சிடோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப இதல வந்து இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு நல்ல எண்ணெயில வறுபடட்டும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல எண்ணெயில வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோன்ன நம்ம இதில கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணலாம். தக்காளி சீக்கிரமா சாஃப்ட் ஆகணும்னா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்ப நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது சீக்கிரமா குக் ஆகணும்னா நம்ம மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமா தக்காளி எல்லாம் வதங்கி இதாயிடும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி நான் இப்ப பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மிக்சியில இத நல்ல விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த மசாலா ஆறுறதுக்குள்ள நம்ம இந்த மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வறுத்து எடுத்துடலாங்க. அதுக்கு நான் கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இப்போ சிக்கனை வந்துட்டு எல்லாம் செமி செமியா நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஃபுல்லா ட்ரையா நீங்க வறுக்க வேணாம். ஓரளவுக்கு வறுத்து எடுத்தா போதும். ஒரு செட்டு போட்டிருக்கேங்க வறுபடுறதுக்கு. லைட்டா வறுபட்டோடனே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம்.
इंदाले नाम ऐसा तुम नम बॉल पड़ा कुक पड़ो सेमी कुकटा पर्वा इतमी एल पीसस तिरपीटा चिकन वो रोस्ट आज नाम एड़ा नेक्स्ट सेट ऑफ चिकन मेरी இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் வறுத்து எடுத்துட்டோம்ங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பத்தி பிரஷர் pan வச்சிருக்கேன். சிக்கன் வறுத்த அதே எண்ணெய் தான் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போறோம். சோ எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை oil-ல ஆட் பண்ணிட்டோம்ங்க. இந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயில வதங்கி வரட்டும். पाती बबल वर आरमारी बबल वर आरमो नम वचर चिकन आड पड़ा आड पड़ी मसालावो ना कल चिकन ना कोटो इम चिकन ना मसाल कोट आर 3-4 मिनट अब मसाले अट्ठे अद मूड़ वाला नाम इी मिनट्स आरें एन प्रिंज वर आरमचि स्टेज नाम वो डिश्क देवान ती आड पाकल ना 3 कप ती आड पड़े अंत मसाल अरचा अंत उप करेक्टा उपरम अड्जस्ट मिगकूल चिकन और 5 मिनट्स नाला क्लोज वेग वाला 8 मिनट्स आयिच्चेंगे नम ग्रेवी ना सुंडिच्चे प्रिंजु वर आरमिच्चिच्चे नम चिकन ना कुक आयिच्चे இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து இதல கொஞ்சமா கார்னிஷிங்க்கு கசூரி மேத்தி dry தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ என்கிட்ட dry இல்லாதனால நான் வந்து fresh வெந்தயக் கீரையை நல்லா பொடியா கட் பண்ணி இதல போடுறேன் அது நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும் நல்ல ஃபைனா chop பண்ணிக்கோங்க இத நல்லா கலந்து விட்டுடலாம் पंजाबी स्टाइल चिकन ग्रेवी रेडी आईटी इडली दोसा चपाती पूरी रेसिपी कंडीपा पिछड़ा लाइक पनेंग, शेयर पनेंग, कमेंट पनेंग, नम चैनल को सब्सक्राइब पनेंग, मरकाम बेल बटन प्रेस पनेंग, थैंक यू, चार्म्स किचन